வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தாள் வடக்கு மாகாண கல்வி தினக்கணத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக 2021 ஆண்டு 2 தவணை நிலையறி பரீட்சையாக நடைபெற்ற வினாத்தாள். இந்த பகுதி 2 4 வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினாவை கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த வினாவை செஞ்சு பார்த்துட்டு வந்தால் தான்டா கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். செஞ்சு பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செஞ்சு பார்த்துட்டு வாங்க. குறித்த இந்த கேள்வி மட்டும் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. புள்ளி விட்டு பார்ப்போம், 10 எத்தனை புள்ளி வருது அப்படின்றத கீழே கொமெண்டில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிடணும். வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். COVID-19 தொற்றாளர்களின் வகை ஏயினால் பிடிக்கப்பட்டவர்களினதும் வகை பியினால் பிடிக்கப்பட்டவர்களினதும் மொத்த எண்ணிக்கை 100. அதாவது இப்போ டெல்டா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம்னா, அப்படி இரண்டு வகையான கோவிட் வைரஸ் எங்களோட ஒரு கிராமமோ இல்லை சம்திங் என்னமோ ஒரு இடத்துல 100 தொற்றாளர்கள் மொத்தத்தில் இருக்காங்க, ஏயும் பியும் சேர்த்து. இரு வகையினர்களும் ஒரே வகையான மாத்திரைகள், ஒரே வகையான மாத்திரை தான் குடுபடுது, ஆனால் அளவில் வேறு. வகை ஏயின் நோயாளிக்கு 50 மில்லிகிராமும் வகை பியில் உள்ள நோயாளிக்கு 100 மில்லிகிராம் வீதமும் தேவைப்படுகின்றது. பி வந்து கொஞ்சம் வீரியம் கூடின வைரஸ் போல இருக்கு, தெரியும் தானே, ரைட். அப்போ அந்த அடிப்படையில் மாத்திரை குடுபடுது. நீங்கள் டக்குன்னு கேட்கலாம், நடைமுறையில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, ஏன்னா மாத்திரை குடுபடுதா அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். தேவையான நோயாளிகள், சில நோயாளிகளுக்கு மட்டும்தான் மாத்திரை குடுபடுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த கணக்கின்படி எல்லா நோயாளிகளுக்கும் மாத்திரை குடுபடுது. ஏ வகையான நோயாளிகளுக்கு 50 மில்லிகிராம் வீதமும் பி வகையான நோயாளிகளுக்கு 100 மில்லிகிராம் வீதமும், ஒரு நோயாளிக்கு 100 மில்லிகிராம் வீதமும் மாத்திரை குடுபடுது. எல்லா நோயாளிக்குமான தேவைப்படுகின்ற மொத்த மாத்திரையின் திணிவு 9 கிராம் அழகு மாற்றம் செய்யணும். ஒரு கிராம் வந்து 1000 மில்லிகிராம் அப்படின்னா எங்களுக்கு இப்போ 9000 மில்லிகிராம் தேவைப்படுது அப்படின்றத வச்சுக்கொண்டு, வகை ஏயினால் பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் வகை பியினால் பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வை எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கு. எல்லா அருமையான கணக்கு. இந்த கணக்கை நாங்கள் தீர்க்கிறதுக்கு என்னுடைய ஸ்டைல்லே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல வினா இலக்கம் எழுதப்பட வேண்டும். நாங்கள் இப்போ தரவுகளை முதல்ல குறிப்போம். 2 வகையான தொற்றாளர்கள், தொற்று ஏ வகையான தொற்றாளர்கள், பி வகையான தொற்றாளர்கள் என்று 2 வகையான தொற்றாளர்கள் இருக்குது. நீங்கள் வழக்கமாக நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்க, ஏ வகையான தொற்றாளர், பி வகையான தொற்றாளர்னு. நான் வித்தியாசமாக இப்படி போடுறேன், நிலைக்குத்தாக போடுறேன். ஏன் சார் இப்படி போடுறீங்க அப்படின்றத பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏ வகை தொற்றாளர்கள் இந்த எண்ணிக்கையை நாங்கள் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம், பி வகை தொற்றாளர்கள் இந்த எண்ணிக்கையை நாங்கள் ஒய் அப்படி என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு முதலாவது தரவு கிடைக்குது என்னண்டா, 2 வகையான தொற்றாளர்கள் என்றதும் மொத்த எண்ணிக்கை 100 அப்படின்டா உங்களுக்கு முதலாவது சமன்பாடு ரெடி. எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினால் 100 வரும் அப்படின்றது எமது முதலாவது சமன்பாடு. இது சாதாரணமாகவே ஒருங்கமை சமன்பாட்டு கேட்டால் போலயே இருக்கிற நாடி சிக்கல் இல்லை. இப்போ நாங்கள் 2வது வகை தரவுக்கு வந்தோம்னா, 2வது தரவு என்னென்னா அந்த மாத்திரை தொடர்பானது, அதாவது கொடுக்கப்படுகின்ற மருந்து தொடர்பானது. ஏ வகை நோயாளிக்கு 50 கிராம் வீதமும் பி வகை நோயாளிக்கு 100 கிராம் வீதமும் மருந்து கொடுக்கப்படுது. ஆகவே ஏ வகை பி நோயாளிக்கு கொடுக்கப்படுகின்ற மருந்தை நான் இதில் குறிக்கிறேன். ஏ வகை நோயாளிக்கு வந்து 50 கிராம் வீதமும் பி வகை நோயாளிக்கு 100 கிராம் வீதமும் கொடுபடுது. அப்படி கொடுக்கின்ற மொத்த மாத்திரைகளின் அளவு வந்து 9 கிராம் மில்லிகிராமா, இது வந்து 50 மில்லிகிராம் வீதமும் பி வகை நோயாளிக்கு 100 மில்லிகிராம் வீதமும் கொடுபடுது. கொடுக்கின்ற மொத்த மாத்திரைகளின் அளவு வந்து மொத்தம் என்றது வந்து, இப்போ ஒரு நோயாளிக்கு 50 கிராம் படி மில்லிகிராம் படி கொடுத்துருந்தா, இதே 5 நோயாளி இருந்தால் 250 மில்லிகிராம் மாத்திரை அந்த ஒரு குறித்த நேரத்துக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்போ இந்த மொத்த எண்ணிக்கை, அதாவது ஏ வகையான நோயாளிக்கு தேவைப்படுகின்ற மொத்த மாத்திரை அப்படின்றது இது ரெண்டையும் பெருக்க வரும், 50x அப்படி என்றும், பி வகையான நோயாளிக்கு தேவையான மொத்த மாத்திரை வந்து 100y அப்படி என்றும் பெறும். இந்த என்ன அந்த எண்ணிக்கையும் தேவையான அளவும் பெருக்கணும். இப்போ 10 நோயாளினா 100 கிராம், 100 இல்லை 1000 மில்லிகிராம் தேவைப்பட்டிருக்கும். இது வந்து 100 தர y 100y. ஆகவே அது வந்து மொத்தமாக மில்லிகிராமில் போடணும், கிராமில் இருக்குது, அதை நாங்கள் மில்லிகிராமுக்கு மாற்றினோம்டா 9000 மில்லிகிராம் அப்படி என்று வரும். இப்போ எங்களுக்கு 2வது தொடர்பு கிடைக்குது, 50x சக 100y சமன் 9000 அப்படின்றது 2nd சமன்பாடு அப்படின்னு போட இல்லைடா. இதை கொஞ்சம் எளிய சமன்பாடு, மிக இலகுவாக சின்னனாக சிறியதாக மாற்றினா தான் கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பெருசில் வச்சே செஞ்சால் பிழை ஒன்றும் இல்லை, சின்னனாக்கினீங்கன்னா கணக்கு ஈஸியாக போகும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் சின்னனாக்குறேன், சின்னனாக்குறது ஒன்றும் இல்லை. சமன்பாட்டில் இருக்க 3 உறுப்பு, 1 உறுப்பு, 2 உறுப்பு, 3 உறுப்பு, இந்த 3 உறுப்பையுமே 50 சுருக்கலாம். முதல்ல 10 சுருக்குறேன், 10 சுருக்கினா ஒவ்வொரு சைபர் கட் ஆகும். அப்புறம் 5 சுருக்குறேன், 5 சுருக்கினா இங்கே 1 முறை, இங்கே 2 முறை, இங்கே 5 சுருக்கினா 90, 9 ஒரு முறை, அங்கால
எட்டு பதினெட்டு 180. அப்போ முதலாவது ரெண்டாவது சமன்பாடு கிடைக்குது, எக்ஸ் அக 2y சமன் 180 அப்படின்றது எனக்கு இரண்டாம் சமன்பாடாக இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்தது தீர்க்க சொல்ல தான் போகிறாங்க. இப்போ முதலாம் கணக்கு ஓமில்லக்கம் ஒன்று வந்து சமன்பாடுகளை உருவாக்கு, அவ்வளோதான் சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்கிட்டோம். ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்ப்பதனால் வகை ஏயினால் பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் வகை பியினால் பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தனித்தனியே காணுங்க. எக்ஸையும் வையையும் கண்டு நாங்கள் அதை விடையாக கொடுக்கணும். வகை ஏயில் எத்தனை பேர், வகை பியில் எத்தனை பேர் அப்படின்ற விடையாக கொடுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் வகை ஏயினால் அவள் தீர்க்கணும். தீர்க்கணும்டா இங்கே பாருங்கடா, யார் அளவில் சமனாக இருக்குண்டா, எக்ஸ் தான் அளவில் சமனாக இருக்குது. அந்த அந்த சமனான பாவத்துக்கு அவரை தான் இல்லாமல் ஆக போகிறோம். எப்படி இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேரும் ஒரே கூறி கழிச்சா தான் இல்லாமல் போகும். கழிக்கணும் அப்படின்னு வந்தால் பெரிசுலேருந்து தான் சின்னனை கழிக்கணும். அதான் ஈஸியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் ரெண்டாம் சமன்பாட்டிலேருந்து முதலாம் சமன்பாட்டை கழிக்க போகிறேன். அதுக்காக திரும்ப ஒருக்கா முதலாம் சமன்பாட்டை கீழே எழுதுகிறேன். அவ்வளோதான், இது வந்து முதலாம் சமன்பாடு தான். இப்போ நான் கழிக்கிறேன்டா, இதுலேருந்து இரண்டாம் சமன்பாட்டிலேருந்து ஓராம் சமன்பாட்டை கழிக்கிறேன். கழிச்சா எக்ஸ்லேருந்து எக்ஸ் பூஜ்ஜியம், அதுக்காக தான் மினக்கட்டு இந்த கழித்திலே செய்கிறோம். ரெண்டு வயிலேருந்து சக வை, இப்போ நீங்கள் கவனமாக இருக்கலாம், சக வை ஒரே, அதாவது ரெண்டு பேருமே சகண்டா நேரன்களாக இருந்தால் நீங்கள் நார்மலாக கழிக்கலாம். வை அப்படின்னு வரும், அங்கால 80 என்று வரும். அப்போ நாங்கள் வை இந்த பிரமாணத்தை கண்டுட்டோம், 80. அப்போ வை சமன் 80 என, வைசமன் 80 என சமன்பாடு ஒன்றில் பிரதிவோம். அதான் கொஞ்சம் சின்ன சமன்பாடு இருக்குது. சமன்பாடு ஒன்றில் பிரதியிட எக்ஸ் ஆக 80 சமன், வைக்கு பதிலாக 80, எக்ஸ் ஆக 80 சமன் 100 சமன் 100. ஸோ அப்போ எக்ஸ் சமன் 100 அங்கால போனால் கழிபடும். நூறு அங்கால போய் கழிபடும். எக்ஸ் சமன் 100 சைய 80, 100 அங்காள போன கழிவிடாது, 80 அங்காள போன கழிவிடும். எக்ஸ் சமன் 20, ரைட். இப்போ நாங்கள் எக்ஸ் எங்கிட்டோம் வையை எங்கிட்டோம் அதையும் கொண்டே அங்கேயும் குறிச்சிடுவோம்டா. அந்த எக்ஸ்ன்றது 20, அதாவது நோய் ஏ தொற்று ஏ வகையான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20, பி வகையான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 80. கேட்கப்பட்ட கேள்வியும் அதுதான். நாங்கள் இந்த விடை இல்லை, இப்படியே கொடுத்துட்டு விடையிலாதரா, கட்டாயம் நாங்கள் கொடுக்கணும். ஏ வகை தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20, பி வகை தொற்றாளர்களின் எண்ணிக்கை 80 அப்படின்றது தனித்தனியாக கொடுக்கணும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம், சார் இது சரிதானா அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். இப்போ நாங்கள் கட்டாயம் முதலாம் தரவுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இது சரி மாதிரி தான் கிடக்கும். ரெண்டாவது தரவுக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும். 80 நோயாளிகளுக்கும் 50 மில்லிகிராம் படி 600 மில்லிகிராம் சாரி 20 நோயாளிக்கும் 50 மில்லிகிராம் படி 4000 மில்லிகிராமும், 80 நோயாளிக்கும் 100 மில்லிகிராம் படி என்ன சாரி இதனுக்கு அப்போ இது பெருக்கி பார்த்தா 1000 கிராம் மில்லிகிராமும், இங்கே வந்து 8000 மில்லிகிராமும் தேவை. அதை நாங்கள் கூட்டி பார்த்தோம்னா மொத்தமாக 9000 மில்லிகிராம் வேணும். 9000 மில்லிகிராம்ன்றது 9 கிராம் சரியாக தான் இருக்குது. ஆகவே நாங்கள் செஞ்சது சரி என்ற நம்பிக்கையோடு இங்கே இறங்கலாம். எங்கே சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன், ரெண்டாம் தரவில் செக் பண்ணி பார்க்குறேன், ரைட். ஓகே, இப்போ நாங்கள் மூன்றாம் கல்விக்கு போவோம். தற்போது ஏ வகை தொற்றாளர்களில் 40 பேர் அதிகரிச்சர், ஏற்கனவே இருந்தது 20 பேர் இருந்தவங்க, இப்போ 40 பேர் புதுசாக வந்திருக்காங்க. பி வகை தொற்றாளர்களில் 20 பேர் குணமடைந்து சென்று விட்டனர். அப்போ பியில் 20 பேர் குறைகிறாங்க. தற்போது 9 கிராம் அளவான மொத்த மாத்திரை போதுமானது என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏ வகை தொற்றாளர்கள் இந்த எண்ணிக்கையில் இப்போ எண்ணிக்கையை கூட்டணும். முதல்ல ஏ வகை தொற்றாளர்கள் இந்த எண்ணிக்கை இருந்தது, இப்போ முதல்ல இருந்தது வந்து 20 பேர் தான் இருந்தது, இப்போ ஒரு 40 பேர் அதிகரிச்சுருக்காங்க. அப்போ ஏ வகை தொற்றாளர்களில் புதிய எண்ணிக்கை 60, அதே மாதிரி பி வகை தொற்றாளர்கள் இந்த புதிய எண்ணிக்கை, பி வகையில் முதல் 80 பேர் இருந்தவங்க, ஆனால் அதில் கொஞ்சம் பேர் வீட்டை போயிட்டாங்க, அவங்களுக்கு குணமடைஞ்சிட்டாங்க. ஏன்னா கூட குடிசை கொடுத்தது தானே கொஞ்சம் பேரமாக குணமடைஞ்சு வீட்டை போட்டாங்க, 20 பேர் குணமடைந்து வீட்டை சென்றுட்டாங்க. ஆகவே 20 பேர் போன நாடி இப்போ 60 பேர் அங்கேயும் இருக்க போகிறாங்க. இப்போவும் அவங்களுக்கான அந்த 9 கிராம் மாத்திரை போதும் அப்படின்ட்டு காட்டுட்டுமா. சரி, இப்போ இவங்களுக்கு கொடுக்க போகிறது 50 கிராம் படி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது 100 கிராம் படி தான் கொடுக்க போகிறோம். ஏண்டா பி வகை தொற்று கொஞ்சம் அதி தீவிரம் என்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஆகவே ஏ வகை தொற்றுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த மாத்திரை, அதாவது தேவைப்படுகின்ற மொத்த மாத்திரை, தேவைப்படுகின்ற மொத்த மருந்தின் அளவு 60 பேருக்கும் 50 கிராம் வீதமும், 60 பேருக்கும் அடுத்த 60 பேருக்கும் 100 கிராம் வீதமும் தேவை. 60 பேருக்கும் 50 கிராம் வீதம்
எங்களுக்கு 3000 கிராம் வேணும், 3000 மில்லிகிராமடா நான் பிளவிலையாக சொல்கிறேன் பொருடாக்கு, இது 6000 மில்லிகிராம் தேவை. அப்போ நாங்கள் மொத்தமாக கூட்டினா 9000 மில்லிகிராம் தான் தேவை. 9000 மில்லிகிராம்ன்றது 9 கிராம். ஸோ போதுமானதாக இருக்குது, மட்டுமட்டாக இல்லை அளவாக இருக்குது, கூடுதலாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, சரியாக அளவாக இருக்குது 9. ஆகவே 9 கிராம் போதுமானதாக காணப்படும். சிறிது பெருசெல்லாம் இல்லை, சரியாக அளவாக இருக்கிறனாடி. ஆகவே 9 கிராம் போதுமானதாக காணப்படும். அவ்வளோதான் பிள்ளையை நாங்கள் செஞ்சிட்டோம். புள்ளிட்டு பார்ப்போம் எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். எங்கள் நீங்கள் முதலாம் சமன்பாடை உருவாக்குறதுக்கு சரி தானே, தரவுக்கெல்லாம் இல்லைடா, தரவெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. முதலாம் சமன்பாடை உருவாக்குறதுக்கு 1 மார்க்ஸ், ரெண்டாம் சமன்பாடு நீங்கள் எந்த இடத்துல உருவாக்கியிருந்தாலும் போதும், ரெண்டாம் சமன்பாடை உருவாக்குறதுக்கு 1 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், 2 மார்க்ஸ் ரைட். இப்போ ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தலுக்குள்ளே வருவோம். ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தலுக்குள்ளே நீங்கள் ஒய் 80 கழிக்கணும்ன்றதை காண்ட்டு, ஒய் 80 அப்படின்றதை காண்றதுக்கு 2 மார்க்ஸ் கழிக்கணும்ன்றதையும் சேர்த்து தாண்டா, ஒய் 80ன்றதை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், எக்ஸை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், சமன்பாட்டில் பிரதிகிறதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ் ஆக 2 மார்க்ஸ். அடுத்தது தீர்வை கொடுக்கறதுக்கு, இந்த தீர்வை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குது. சரி தானே, உண்மையாக இதுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும், நான் கொஞ்சம் கூடுதலாக மார்க்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா அங்கால இருக்கிறது ஒரு சின்ன கேள்வி என்றாடி உங்களுக்கு கூடுதலான புள்ளி கொடுத்துருக்கேன். சரி, மொத்தம் இப்போ 8 புள்ளி வந்துட்டு இங்கே 2 புள்ளி கொடுக்குறோம். இந்த பெருக்கமணம் அப்படின்றதுக்கு 1 புள்ளி இல்லை, அதுக்கு நாங்கள் 1 புள்ளி கொடுப்போம்மா. இதுக்கு வந்து நாங்கள் 1 புள்ளி கொடுப்போம், வெட்டி போட்டு 1 புள்ளி என்று போட்டுக்கொள்ளுங்கடா. பெருக்கணம் அப்படின்றதுக்கு 1 புள்ளி, பெருக்கி 9 கிராம் தேவை என்று காண்றதுக்கு 1 புள்ளி, ஆகவே 9 கிராம் போதுமானது அப்படின்ற அந்த வசனத்துக்கு 1 புள்ளியாக மொத்தம் 3 புள்ளி. 10க்கு எத்தனை அப்படின்றத உங்களோட விடைத்தாளுக்கு கீழேயே 10க்கு எத்தனை புள்ளி அப்படின்றத மார்க் பண்ணுறதோட கொமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டுவிடுங்க, 10க்கு எத்தனை புள்ளி அப்படின்றது. சூமூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது. கணித வகுப்பு நானும் விஞ்ஞான வகுப்பு டினோசன் சாரும் எடுக்கிறோம். தரம் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாகவே இடம்பெறும். நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் யாரும் இணைந்து கொள்ள விரும்பினா, விளக்கம் விரும்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களோட சகோதரர்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்களா, அவர்களையும் இங்கே இணைந்து கொள்ள விரும்பினா நீங்கள் கட்டாயம் இணைத்து விடுங்க. மாதாந்த கட்டணம் வெறும் 500 ரூபா மட்டும்தான். அனைத்து வகுப்புகளும் தெளிவாகவும் விளக்கமாகவும் நடைபெறும்.